வணக்கம். இது டார்கெட் டீம்ஸ் டார்கெட் ஸ்டடி சென்டர் வழங்கக்கூடிய காணொலி. இது நம்ம இலக்கிய வரலாற்று பகுதியில் குரூப் ஒன் குரூப் டூ தேர்வர்களுக்காக ஆறாம் வகுப்பில் முதல் இரண்டு இயல்களை பார்த்துட்டோம். இப்போ நான்காம் இயலை இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஆறாம் வகுப்பு இலக்கிய வரலாற்று செய்திகள். மூதுரை அவையார் எழுதிய ஒரு நூல் மூதுரை. கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளர்வது கல்வி. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பொருள்பட பாடியவர் அவையார். மூதுரையின் ஆசிரியர் அவையார். அவையார் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். அவையார் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் மூதுரை என்று என பெயர் பெற்றது. மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. துன்பம் வெல்லும் கல்வி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். துன்பம் வெல்லும் கல்வி என்ற தலைப்பில் பாடல் எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கல்வியின் அழகே அழகு என்பர் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கற்றபடி நிற்பதே அந்த கல்வியின் அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதனின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். பண்பட்ட மனிதனின் புகழே பல்லாண்டு நினைத்திருக்கும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்வி கண் திறந்தவர் காமராஜர். கல்வி கண் திறந்தவர் காமராஜர். காமராஜரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் காமராஜர், படிக்காத மேதை காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், கருப்பு காந்தி காமராஜர், ஏழை பங்காளர் காமராஜர், தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேக்கர், தலைவர்களை உருவாக்குபவர் காமராஜர். காமராஜருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. நடுவண் அரசு 1976 காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராஜர் வாழ்ந்த இல்லம் சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசிடமாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் அரசுமையாக்கப்பட்டு நினைவுகளாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள மீனம்பாக்கம்
உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2 அக்டோபர் 2000 அமைக்கப்பட்டது. நூலகம் நோக்கி. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடமும் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிபவனே நூலகங்கள். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். நூலகம் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் கோட்டூர்புரத்தில் உள்ளது. ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். நூலக விதிகளை உருவாக்கியவர் ஈரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர் ஈரா அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை ஈரா அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தளங்கள் உள்ளன. அண்ணா நூலகத்தின் 8 தளங்கள் உள்ளன. தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள் உள்ளன. தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள் உள்ளன. முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள் உள்ளன. 2வது தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளன. 3வது தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் உள்ளன. 3வது தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் உள்ளன. 4வது தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி ஆகிய நூல்கள் உள்ளன. 4வது தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி ஆகிய நூல்கள் உள்ளன. 5வது தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் ஆகிய நூல்கள் உள்ளன. 5வது தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் ஆகிய நூல்கள் உள்ளன. 6வது தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை ஆகிய நூல்கள் உள்ளன. 6வது தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை ஆகிய நூல்கள் உள்ளன. 7வது தளத்தில் வரலாறு, சுற்றுலா நூல்கள் உள்ளன. 7வது தளத்தில் வரலாறு, சுற்றுலா நூல்கள் உள்ளன. 8வது தளத்தில் நூலகத்தின் நிர்வாக பிரிவு உள்ளது. 8வது தளத்தில் நூலகத்தின் நிர்வாக பிரிவு உள்ளது. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. மொழி அறிவோம். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. குறள். ஆற்றவன் கற்றார் அருடையார் அத்துடையார், நாட்டு செய்யும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம், ஆயினால் ஆற்று உணா வேண்டுவது இல். பழமொழி 400 இடம்பெறக்கூடிய ஒரு பாடல். வெற்றி இலக்கை நோக்கி சங்கமன் சொல்லக்கூடிய டார்கெட் ஸ்டடி சென்டரில் இப்போ TNPSC குரூப் 1 குரூப் 2 ஒருங்கிணைந்த ஒரு விட பயிற்சிக்கான அட்மிஷன் நடைபெற்றுட்ருக்கு. கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடக்கிறது. தினசரி மற்றும் சனி ஞாயிறு வகுப்புகள் நடைபெறுகின்றன. இதுவரை நீங்கள் கேட்டது டார்கெட் டீம்ஸ் டார்கெட் ஸ்டடி சென்டர் விழுப்புரம் வழங்கிய ஒரு காணொலியை தான் கேட்டுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் நன்றி, வணக்கம்.